சதீஷ் கால் பண்றானே. ஹலோ அண்ணே, எனக்கு என் அண்ணனுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுண்ணே, கொஞ்சம் வர முடியுமா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. என்ன மேட்ரு? எங்க அப்பா சொத்து அவன் சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கானே, வாங்கண்ணே. சரி, என்ன பேமெண்ட்? அண்ணே, நான் உங்க டிரைவர், உங்க தம்பி மாதிரி இல்லையாண்ணே. டேய், கட்ட பஞ்சாயத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் தானே தம்பியான தானே, பேமெண்ட் என்ன? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே, ஏதாவது பார்த்து கொடுக்குறேண்ணே, வாங்கண்ணே. சரி, ஓகே. டேய் சிங்காரம், வா போலாம். அண்ணே, புள்ளைங்களை கூப்பிடுவாண்ணே. கார் சாவி எடுத்துட்டு வா. நீ செம்ம சீன் இருக்கு. 2 1 நடிகன் என்று மாறியாச்சு. புது அட்ரஸ் வந்திருக்கு பாரு, இந்த அட்ரஸ் தெரியுமாடா? இது அந்த பக்கத்து சனல் தானே இருக்கு. என்ன பாச்சே? எந்திரிங்கடா, வணக்கம். யாருனே இவரு? இவன் தாண்டா இந்த ஏரியா தாதா, கட்ட பஞ்சாயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். கட்டையா இருக்காரு இவரு, கட்ட பஞ்சாயத்து பண்றாரா? ஹிட்லர் கூட தான் குட்டை, அவரை பார்த்து அந்த நாடே பயப்படலையா? சரி சரி, வந்துடும், கதராத. யாரு? சதீஷ் வந்துட்டு இருக்கோம் சொல்லு. வணக்கண்ணே. வணக்கம். என்ன சிவா, யார் பசங்க? பசங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சினிமால நடிக்கணும்னு. ஏன்னா ஊர்ல இருந்து 10 பேர் கிளம்பி வந்துறாங்க போல இருக்கே. என்னானே பண்றது, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தானே. சரி பாருங்க, பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. ஏய், எப்படி நீ ஆளை வர சொன்ன? அதெல்லாம் முடியாது. சொத்து ஏன் சொத்துடா? ஏய், யாரு சொத்து? ஏன் சொத்துடா? அது எங்க அப்பா சம்பாதிச்சு, நீ எப்படி ஓ சொத்து? உரிமை இருக்கு, அதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனை. எப்படி நீ ஆளை வர சொல்லுவேன்? அப்படிதான் வர சொல்லுவேன் சிங்காரம். ஏய், அவள பேர் ஆளாயிட்டியா? வரட்டும் வரட்டும், எவனா இருந்தாலும் இங்க வரட்டும். ஏய், நீ எவனை வேணாலும் கூட்டுவாடா, இங்கே வச்சு செய்யறேன் பாக்குறியா? ஏய், என்ன எங்க ஆள மாட்டுற? இதான் அண்ணன் வந்து பேசு. வா, உங்க அண்ணன் என்ன ஹைகோர்ட் ஜட்ஜா? என்ன அடிச்சான்? எங்க ஆளை காணோம்? எங்கடா உங்க அண்ணன்? என்னடா அப்பா வயசாகுது உனக்கு? பெரியவங்களாண்ட மரியாதையா பேசணும்னு சொல்லித்தரலையா உங்க அப்பா? என்னடா பிறந்தநாளா? கேக் கட் பண்ணாம வந்துட்டியா? கேக் போ, போய் கேக் கட் பண்ணு. டைலாக் அவங்க கொடுக்குறாங்களா இல்ல ஓனா பேசி பண்ணணுமா? வணக்கண்ண சொல்லுங்கண்ண. என்ன சரக்கு வாங்கிட்டான்டா. அங்கிருந்து பிராக் பார்த்துட்டே வந்து மோதினது நீயே. மோதினது இல்லாம எங்க ஆளையே அடிக்கிறியா? அண்ணன் காரிலேயே மோதிட்டு உசுரோட போயிருவியா நீ? எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா? எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா? உங்க ஆளு அடிச்சாருந்தா? சாரி சார். போடா, நம்மளையும் பார்த்து பயப்படுறாங்க. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதா? அண்ணன் ஏன் இங்க வந்து நிக்கிறாரு? அண்ணன் சிவா,
இந்த சம்பவம்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும், வெளியில தெரியக்கூடாது. இது ஒரு சம்பவம்னு நான் சொல்ல போறேன், இது வெளியில தெரிஞ்சா எனக்கு தாய் அசிங்கம். ஆண்டி சூப்பரா இருக்கே. அண்ணே அண்ணே. என்ன சிங்காரம்? அண்ணா ஒரு சின்ன பஞ்சாயத்துண்ண. என்ன பஞ்சாயத்து சிங்காரம்? லவ் மேட்ருண்ண. யாருக்கு? எனக்கு தானே. பொண்ணு வீட்டா? ஆமாண்ண, ஒரு 80 கிலோ இருக்குண்ண. காலையில கலக்க போகுது யாரு ஷோ பாத்தியா? ஆமாண்ண. வகுந்துருவேன் உன்ன. ஏய் பொண்ணு ஃபேமிலி வெயிட்டான்னு கேட்டண்டா. அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்ப வா தூக்கலாம். ஏய் பிள்ளைங்களை வர சொல்றா. பிள்ளைங்களாம் ஊருக்கு போயிருக்காங்க, யாரும் இல்லைண்ண. பிள்ளைங்க இல்லையா? ஏய் அண்ணா, சிவா டீமோட உட்காந்துருக்காப்ல, போய் அவங்கள போய் கூப்பிட்டு போ. சரிண்ண. சிவாண்ண வாண்ண, அண்ணா ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காக கூப்பிட்டாரு, வந்தா 500 ரூபாவும் குவாட்டரும் கோழி பிரியாணி தருவாராமா. நாங்க வரலையா? யோ பிரியாணியும் குவாட்டரும் கொடுக்குறாங்க, போனா வாடகை கொடுக்கலாம்ல. ஏய் சொன்னா கேளுங்கடா. யோ ஏற்கனவே வாடகை காசு கேட்டுக்கிருக்காரு, நீ போனே அவர் வருவாரு. ஏய் உங்க நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். பின்னாடி சிவானே, இந்த மாதிரி தான் ஒரு டைம் பஞ்சாயத்து போகிறப்போ காரில் இடம் இல்லாமல் இருந்துச்சு. அண்ணன் கீர் மேலே உட்காந்து வந்தாங்க, உங்கள் மடியில் உட்காந்து வர மாட்டாங்களா? அண்ணே அண்ணனுக்கு எவ்வளோ பேமெண்ட்டு? 50,000. 50,000? 50,000? எங்கே போகிறோம்? பஞ்சாயத்துக்கு. பஞ்சாயத்துக்கு? இது என்ன ஷூட்டிங் நடக்கிற பஞ்சாயத்தா? ஒரிஜினல் பஞ்சாயத்தா? போய் பின்னாடி எப்ப சாப்ப கிடைச்சவன எப்படி அடிக்கிறான் பாரு. என்ன போக போக தெரியும். பாய்ஸ் நீங்க இங்க நில்லுங்க, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. டேய் நீ கூட்ட வரும்லடா. என்னடா ஷூட்டிங் வந்த மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, கையை கீழே போடுங்கடா. நல்லா வரப்பா நில்லுங்க. கூப்பிடாத உன் ஃபேமிலி யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்லண்ணே, என் வீட்டுக்காரர் நேற்று தான் ஜெயிலேருந்தே வந்தாருண்ணே. எப்படி உங்களை போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட போறாரு? ப்ளீஸ் நான் சொன்னா கேளுங்கண்ணே, போயிடுங்கண்ணே. வீட்டுக்காரரா? ஏய் என்னடா சொல்லுது? ஆமாண்ணே, அவன் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டானே. ஏண்டா இது நீ சொல்லவே இல்ல? ஆமா அவ புருஷன் யாரு? இரும்பு முருகனே. இரும்பு முருகனா? என்னடி பிரச்சனை? அண்ணா கார்ல ஏசி போட்டு வைக்கிறேன், வந்துருங்க பத்திரமா. நீ எதுவும் போட வேணாம், அவரே கொஞ்ச நேரத்துல எல்லாம் போடுவார். நில்றா, எங்க போற? பாடா. என்ன வேற கேக்கல? ஒண்ணு இல்லங்க, இனிமேல் அடுத்த ஜென்மத்தை நம்ம ஒண்ணு சேர போறோம்னு நினைக்கிறேன். பை. அம்மா ஒரு கிஸ் கொடுத்துட்டு போடா. வணக்கண்ணே. என்னனே அண்ணே லைட்டா செர்க்காகுறாரு? இத தனடா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னையும் கோர்த்து விட்டீங்களேடா அண்ணே. போக போக தெரியும். ஆத்தி ஆள் பயங்கரமா இருக்கானே. அடிவாங்கிட்டு தெரியும். இதுக்கு மேல என்ன தெரியணும்? போட்டு துணி துவைக்க மாதிரி துவைச்சுக்கிருக்காரு. காப்பாத்துடா, வாங்கடா. 50,000 அடிவாயிட்டு இருக்கு. இதை தானடா நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். போடா கைய
எடுத்து கூப்பிட்டு தப்புச்சாமடா என்னடா பண்ணிட்டு இருக்க அடப்பு எடுத்துட்டு இருக்கேன் அடப்பு எடுக்கிறியா இருவோம் அடப்பு ஐயோ அட வேணே வேணே ஐயோ 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 என்னடா பண்ணிட்டு இருக்க சைக்கிள் செயின் கலர் இருந்துச்சுனே செயின் கலர் இருந்துச்சா ஆமாண்ணே ஐயோ அம்மா என்னடா பண்ற இந்த ஏரியால தானே பிச்சை எடுக்கிறான் நான் பார்த்ததே இல்லையே அண்ணே நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கண்ணே உங்களுக்கு தெரியாதுண்ணே 20 ரூபா கொடுங்கண்ணே அப்போ கேட்டதிலிருந்து உள்ள ஒரு பிச்சை எடுக்கிறது அண்ணே அக்கா தினமும் பழைய கஞ்சி கொடுப்பாங்கண்ணே அதானே வந்து அப்புறம் என்ன முடிஞ்சிருக்க வெளியே போடா இன்னுமே இந்த ஏரியாவை பார்த்து அவன் குன்றுவேன் பரவாயில்லையா புரியலையா அண்ணே அண்ணே கேட்ட மட்டும் தந்து விடாண்ணே அப்புறம் உள்ள வந்த புரியலாம் என்ன ஆச்சா வேணா வேணாம் சொன்னே இப்படி கூட்டு போய் வம்பல மாட்டி விட்டீங்களடா அதுக்குதான்